ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்மஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்பி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 70ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் மாரியப்பன். இப்போ நம்ம பார்க்க போகிற நானற்ற 5 நிமிட தியானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞான நிலை, முக்தி நிலை, உணர்ந்த நிலை, அறிந்த நிலை, மோட்சம், என்லைட்டன்மெண்ட் எல்லாம் சொல்லப்படுறது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற தூக்கம் போன்றதொரு நிலை. ஆனால் இங்கே வந்து உள்ளக்குள்ளே வந்து புத்தியோ மனமோ மழுங்கி போய் ஒரு தூக்கத்தில் டோஸ்ட் ஆஃப்னு வாங்களே, அந்த மாதிரி டோஸ்ட் ஆஃப் கிடையாது, புரியுதுங்களா? அப்படியே தூக்கத்தில் அப்படியே மூழ்கி தலை சாஞ்சி தொங்கி போகிறது கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் பழேர்னு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு 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 ஒளிமயமாக, உணர்வு மயமாக வியாபித்திருக்கிற தன்மை வந்து உணரப்படும். இந்த சொரூபம் சித்திச்சுதுன்னா, ஸோ தூக்கம் போல் இருக்கும், ஆனால் தூங்கவே இல்லைன்றது தெரியும். ரொம்ப நிதர்சனமாக சொரூபத்தினுடைய ஒளியும் ஒரு எந்தவித தடங்களும் அற்று நான் அற்று நாம் இருந்தோம் இருக்கின்றோம்ன்றதெல்லாம் அது நிகழும் பொழுதும் நிகழ்ந்து முடிந்த பிறகும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது 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 உணரப்பட்டால் அது வந்து அகலவே அகலாது, அதுவே நம்மளை சூழ்ந்து சூழ்ந்து ஆட்கொள்ளும். ஆனால் வந்து நம்ம வந்து மறந்துடவே கூடாது, அது தூக்கம் போன்றதொரு நிலைதான். ஆனால் விழித்தபடியே தூங்கி கொண்டிருத்தல், பொறுமா? எப்படி விழித்தபடியேன்னா, கண்ணை விழிச்சுட்டு இருக்குது இல்லை, மனம் இருக்கும், ஆனால் மனம் இயக்கமின்மையாக இருக்கும், புத்தி இருக்கும் இயக்கமின்மையாக இருக்கும், அகந்தை இருக்கும் இல்லவே இல்லாமல் இருக்கும், புரியுதா? இதுதான் கிட்டத்தட்ட சாவாமல் சாவுன்னு வாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம வந்து பூரண பொருள்ன்றது அறுதிட்டு இங்கு உணரப்படும். அதனால தான் தூக்கம் போன்ற இந்த சொரூப நம்முடைய யதார்த்த சொரூப நிலையை அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்தி இருக்கணும், மறந்துடவே கூடாது. அந்த மாதிரி தான் இது போய் ஆன்மஞானம் போய் முடியும். இதை வந்து அடிக்கடி பண்ணுங்க, இந்த மாதிரி தான் அது முடியும். அது தூக்கம் போன்றதொரு நிலை தான், ஆனால் தூங்கியிருக்கவும் மாட்டோம். இங்கே வந்து விழிப்பு நிலை அடியோடு கிட்ட இருக்கவே இருக்காது. விழிப்பு நிலையோ கனவு நிலையோ எண்ண ஓட்டங்களோ எதுவும் இருக்காது. ஆனால் சொரூபம் சொரூபமாகவே இருப்பது உணரப்படும். அதை மறந்துடக்கூடாது, விழிப்பு நிலை பூரா ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். அதுக்கு தான் இந்த நானற்ற தியானம் சொல்லப்பட்டது. இதை அடிக்கடி பண்ணுங்கோ, அப்பேற்பட்ட ஸ்திரமான அந்த ஸ்திதி வந்து, சொரூப ஸ்திதி வந்து நமக்கு சதா சித்தித்து கொண்டே இருக்கும். அடுத்த நானற்ற 5 நிமிட தியானத்தில் சந்திப்போம்.